திருப்பலி முன்னுரை. இன்று நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரா உணவு திருப்பலியில் வீட்டில் இருந்தவாறே கொண்டாட பங்கு மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். எனவே இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். இன்று பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கனிந்த உள்ளத்தால் பாரவோனின் ஆதிக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து கானான் நாட்டை உடைமையாக்கி கொண்டனர். அதாவது பாஸ்கா என்ற கடத்தல் நிகழ்வின் வழியாக தீமையின் ஆதிக்கத்திலிருந்து கடந்து வந்து நித்தியத்திற்கும் நிலையான இறைவனை பற்றி கொண்டனர். பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்கு கழுவாயாக செம்மறி ஆடுகள் பலியிடப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலோ பாவம் போக்கும் செம்மறியாக இயேசுவே பலியாகுகின்றார். இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். உலகின் நோய்க்கு மருந்து அன்பு. அன்பு கட்டளையை கொடுத்து அன்பை ஆடையாய் அணிந்து கொள்ள சொன்ன புனித நாள் இன்று. இந்த அன்புக்கு தங்களையே தாரை வார்த்து அன்பின் ஊழியர்களான குருக்களை ஏற்படுத்திய அன்பின் நாள் இன்று. இயேசுவை போல அன்பு செய்ய வரம் கேட்போம். அரச குருத்துவ திருக்கூட்டமாய் மிளிர சக்தி கேட்போம். நம் ஆன்ம நோய்க்கு அவரின் விருந்து மருந்தாயாகிட ஜெபிப்போம். இன்றைய வழிபாடுகள் நான்கு பிரிவுகளாய் அமைந்துள்ளது. இறைவாக்கு வழிபாடு, காலடிகளை கழுவும் சடங்கு, நற்கர்ணை வழிபாடு, நற்கர்ணை இடமாற்ற பவனி. இந்த மறை நிகழ்வுகளை ஏற்ற முறையில் கொண்டாட இவற்றில் ஆர்வத்தோடு பங்கேற்போம். எனவே பங்கு மக்களே, குருத்துவத்தையும் நற்கர்ணையும் ஏற்படுத்தி இந்நன்னாளில் உலகில் உள்ள அனைத்து குருக்களுக்காகவும் நமக்கு தெரிந்த குருக்களுக்காகவும் சிறப்பாக நமது பங்கு தந்தைக்காகவும் அவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவரின் சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற இத்திருப்பலியில் ஜெபிப்போம். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணி
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் முன்னுரையிலே நாம் கேட்டது போல நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரவு விருந்து அந்த மாலை திருப்பலிலே நாம் பங்கேற்க நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருக்குமே மற்ற வருடங்களைப் போல இந்த ஆண்டவருடைய இறுதி விருந்து திருப்பலிலே நம்முடைய பங்கிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த நாளில் நான் நன்றி செல்வோம். பூசை பலிபோல் பாக்கிய செல்வம் இப்புவியில் இல்லையே. இப்புவி நிரம்ப பொன் தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே. ஆம் அன்புக்கிறவர்களே, எவ்வளவு கை நிறைய பொன் நமக்கு கொடுத்தாலும் இந்த பூசை பலிக்கு ஈடு இணையற்றது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கரங்களிலே பெற்றுத்தருபவர்தான் ஒரு குருவானவர். இதையே குருவானவரை பற்றி ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்லுவார். ஒரு குருவானவர் அன்னை மரியாவை விட சாலச் சிறந்தவர். ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு முறைதான் பெற்றுத்தந்தார். ஆனால் ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகிற ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கிறார். எனவே ஒரு குருவானவர் சால சிறந்தவர் என்று சொல்வார். அப்படிப்பட்ட குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இந்த நாள், நற்கரணியை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். எனவே அன்பாந்தவளே, நம்முடைய அகில உலகத்தில் இருக்கிற குருக்களுக்காக சிறப்பாக இன்றைய நாளில் ஜெபிக்கோம். நமக்கு தெரிந்த நம்முடைய குருக்கள், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள், நம்முடைய பங்கு தந்தையர்கள், மேலும் கஷ்டமான சூழ்நிலையிலே மறைபொறுப்பு பணி ஆற்றக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாட்களிலே திருப்பலனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருப்போம். ஏனென்றால் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருந்தது. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக, ஊரடங்கு காரணமாக ஆலயங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் நாம் முடங்கி போயிருக்கிறோம். நமக்கு தெரியும் திருப்பலினுடைய மாண்பு, நற்கரணையுடைய மாண்பு எவ்வளவு என்பதை நாம் இப்போது நாம் உணர்ந்திருப்போம். இந்த நாளிலே நம்முடைய குருக்களுக்காக நன்றி செல்வோம். நற்கருணை என்ற அந்த மிகப்பெரிய அந்த திருவருட்சாதனத்துக்காக நாம் நன்றி செல்வோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாளிலே, குருக்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே, இந்த பலியை என்னுடைய பங்கு மக்களுக்காக, என்னுடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மேலும் என்னோடு இணைந்து அகில உலகமெங்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக
இந்த திருப்பலிலே வாஞ்சியோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த கொரோனா வைரஸ் வியாதி நம்மை தாக்காமல் நாம் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வரக்கூடிய நாட்களிலே இறைவன் நம்மை அபரிமிதமாக வழிநடத்த இயேசுவின் பாடுகளை அதிகமாக வருகின்ற இந்த மூன்று நாட்களும் நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கக்கூடிய இந்த நாட்கள் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக இருக்க, நாம் இப்போது அனுபவிக்கிற நம்முடைய குடும்பத்திலே அனுபவிக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் பாடுகளோடு நாம் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலிலே நாம் பக்தி விட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறிப்பாக நம்முடைய வாழ்விலே திருப்பலியின் முக்கியத்துவத்தை உணர தவறிய அந்த நேரங்கள், நற்கரணையின் முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்விலே உணரமால் வாழ்ந்த தருணங்கள், நல்ல பாவசுகத்திரம் செய்யாமல் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நற்கரணை வாங்கிய அந்த தருணங்கள், குருக்களை பற்றி தேவையில்லாமல் அவதூறான பேச்சுகள் நாம் பேசியிருக்கிறோம், தேவையில்லாத வதந்திகளை நாம் பரப்பியிருக்கிறோம், குருக்களை பற்றி தேவையில்லாத அந்த பேச்சுகள் பேசிய அந்த தருணங்கள் அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கீதத்தை நாம் பாடுகிற பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கப்படும். இந்த நேரம் முதல் பாஸ்கா அந்த திருவெளிப்பு நாள் முதல் ஸ்வீட் நாள் வரை நம்முடைய ஆலயத்திலே மணிகள் ஒலிக்கப்படாது. நாம் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து உன்னதங்களிலே கீதத்தை பாடி நாம் இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். பக்தி பரவசத்தோடு உற்சாகத்தோடு நாம் உன்னதங்கள் கீதத்தை பாடி மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை பாற்றி படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே,
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே, ஏதனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திருவவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மணி நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையை வாழ்வில் நிறைவையும் பெற்றுக் கொள்ள அருள் புரிவேனாகும். உமோடு தூயாவியாரின் வந்திப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் முன்னுரை. எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அளித்த விடுதலையை நினைவு கூறும் விழா பாஸ்கா விழா. துன்பமான வாழ்வை கடந்து ஆண்டவர் வாக்களித்த நாட்டிற்கு பயணப்பட்ட விழா பாஸ்கா விழா. அடிமை வாழ்விலிருந்து விடுபட்டு விடுதலையடைந்து புது வாழ்வை ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை இறைவன் மோசே வழியாக கொடுத்ததை நாம் ஆர்வமுடன் வாசிக்க கேட்போம். முதல் வாசகம், பாஸ்கா இரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார், உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே, இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், அவர்கள் இம்மாதம் 10 குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம்.
இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டின் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்பு கூறியது. நான் அடியே உம் அடியாளின் மகன், என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டி. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்துவே, ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்பே. ஆண்டவருடைய மக்கள் அனைவரிடையேவும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவே. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ.
இரண்டாம் வாசக முன்னுரை. ஒவ்வொரு முறையும் நாம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உண்ணும்போது இயேசுவின் பாஸ்கா விருந்தில் பங்கேற்கிறோம். எனவே இது வெறும் சடங்கு அல்ல. நாம் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் அவர் சாவை அறிவிக்கிறோம் என்று மனநிலையுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 திருவார்த்தைகள் 23-26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 கிரை வார்த்தைகள் 1-15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனான யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. ராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைய கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்பு ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க துவங்கினார். சீமோன் பேதுருவினிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது,
பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகிவிடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவளிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, முனிவர் ஒருவர் தான் இறக்கும் நேரம் நெருங்கி வருவதை கண்டு தன் ஒரே அன்பு சீடனுக்கு ஒரு பரிசை கொடுக்க விரும்பினார். அந்த சீடனை பார்த்து, என்னிடம் பொன்னும் பொருளே இல்லை, என் குரு எனக்கு கொடுத்த ரகசியம் ஒன்று இருக்கிறது, அதை நீ யாரிடமும் சொல்லாமல் வாழ்ந்தால் 100 வருடம் நீ வாழ்வாய், ரகசியத்தை மற்றவிடம் சொன்னால் இறந்து விடுவாய் என்று அந்த நீண்ட வாழ்வின் ரகசியத்தை தன்னுடைய அன்பு சீடனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அடுத்த நாள் அந்த சீடன் அந்த ரகசியத்தை மக்கள் கூடும்போது, மக்கள் கூடியிருந்த அந்த இடத்திலே நின்று எல்லாருக்கும் கேட்கும் வண்ணமாக சத்தமாக அவன் சொன்னான். சொன்ன அந்த நொடியிலே அந்த சீடன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். ரகசியத்தை சொன்னால் இறந்து விடுவாய் என்று தெரிந்தும் அந்த ரகசியத்தை ஏன் எல்லா மக்களுக்கும் சொன்னாய் என்று அந்த குரு சீடனம் கேட்ட பொழுது அந்த சீடன் சொன்னான், ஒருவன் வாழ்வதை விட ஊரார் வாழ்வது நல்லதல்லவா? நான் மட்டும் வாழ்வதை விட இந்த ஊரில் உள்ள எல்லோரும் வாழ்வது நல்லதல்லவா என்று சொன்னான். முனிவர் சொன்னார், நீயும் துறவி நானும் துறவி, ஆனால் இந்த மக்கள் எப்போதும் உன்னை நினைவில் வைத்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவன் தன்னை இழக்க முன் வருகிறானோ அவருடைய நினைவை இந்த உலகம் இந்த உலகம் எப்பொழுதுமே இழப்பதில்லை. கிறிஸ்து நமக்காக இந்த உலகம் வாழ்வுறுவதற்காக தன்னையே பகிர்ந்து கொடுத்தார். அவருடைய நினைவு ஒவ்வொரு நொடி பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி திவ்ய நற்கரணையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாள்தான் இந்த நாள். இந்த நிகழ்வை தான் திருச்சபை 2020 ஆண்டுகளாக நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாகிய குருக்கள் இந்த திருப்பலிகளை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவை அப்பரூபிலே இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார்கள். சாதாரண அப்பத்தையும் சாதாரண ரசத்தையும் இயேசுவின் திரு உடலாகவும் திருத்தமாக மாற்றக்கூடிய அளவுக்கு இயேசு இன்று குருக்களை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்திருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவளே, மறைந்த நம் திருத்தந்தை 2 அருள் சின்னப்பரின் சொந்த நாடான போலந்து கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் ஓங்கியிருந்த நாடு,
இரண்டாம் உலக போரின் சமயத்திலே மேக்சிமிலன் கோல்பே என்ற ஒரு கத்தோலிக்க குருவானவருடன் பலரும் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைதிகளில் யாரோ ஒருவன் தப்பிவிட்டான் என்று திடீரென தலைவன் வந்து 10 பேரை பிடித்து கொல்லப்போவதாக அறிவித்தான். அந்த 10 பேரில் ஒருவன், ஐயோ என் மனைவி மக்களை யார் காப்பாற்றுவது, யாரும் இல்லையே என கதறி அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டான். கேட்டுக்கொண்டிருந்த இந்த குருவானவர் மேக்சிமிலன் கோல்பே முன்னே சென்று, அவரை விட்டுவிடுங்கள், அவரிடத்தில் அவருக்காக நான் சாக தயார் என்று கூறினார். பின் அவர் விடுவிக்கப்பட்டு அந்த குருவானவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். அவர் இன்று நம்முடைய திருச்சபையுடைய மறை சாட்சியாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எப்படி இந்த பாஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னதை அந்த நீண்ட அந்த வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய இறுதியிலே ஆண்டவர், நீங்களோ அந்த நாளை நினைவுற வேண்டிய நாளாக கொண்டு அதை உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவருடைய திருவிழா என்று எக்காலமும் கொண்டாடி வருவீர்கள் என்று விடுதலை பயண புத்தகத்திலே அதிகாரம் 12:14 நாம் வாசிக்க கேட்டோம். அதனையே கட்டளையாகவும் இறைவன் கொடுக்கிறார். அதன்படியே அந்த யூதர்கள் அனைவரும் ஆண்டவரும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி வந்தார்கள். இனிமகன் இயேசுவும் 32 ஆண்டுகளாக இதைத்தான் ஒரு யூதராக இருந்து கொண்டாடினார். ஆனால் அந்த பழைய பாஸ்காவானது தன்னிலே நிறைவடைந்ததாக தெரியவில்லை. ஆனால் இயேசுவின் பாஸ்காவானது ஒரு முழுமையான மாபெரும் பாஸ்காவை அது சுட்டு காட்டியது. அன்புக்குள்ள இன்று நாம் பெரிய வியாழன், பெரிய வியாழன் கொண்டாடுற, இந்த பெரிய வியாழன் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லுகிறோம். இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் மொந்தாத்தே. மொந்தாத்தே அப்படி என்றால் கமெண்ட்மெண்ட், கட்டளை, உடன்படிக்கை. இன்றைய நாளிலே கடவுள் தரக்கூடிய கட்டளை என்ன என்று நிச்சயத்தை வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இன்றைய நாளிலே கடவுள் தரக்கூடிய கட்டளை அன்பு கட்டளை. இந்த அன்பின் வெளிப்பாடு தான் குருத்துவம், இந்த அன்பின் வெளிப்பாடு தான் நற்கருணை, இந்த அன்பின் வெளிப்பாடு தான் பாதம் கழுவுதல், பணி செய்தல். அதனால்தான் இந்த மூன்றுக்குமே அடிப்படையானது அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இவற்றை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மூன்றும் அன்பின் வெளிப்பாடாக இருக்க முடியாது. இது ஒரு அர்த்தமற்ற சடங்காக போய்விடும். குருக்களும் கடவுளின் அன்பை முழுமையாக புரிந்து வாழ்ந்ததால் தான் குருத்துவத்தின் அந்த உண்மையான அர்த்தம் இருக்கும். மக்களும் குருக்களை கடவுளின் அன்பாக, அன்பின் வெளிப்பாடாக பார்க்க முடியும். அதர்வைஸ் இட் வில் பி எ ப்ரொஃபஷன். அன்புக்குரிய குருக்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். திருப்பலியை நிறைவேற்றுபவர் ஒரு குருவானவர். திருப்பல் நிறைவேற்றக்கூடிய இந்த குருவை நாம் கடவுளின் பிரதிநிதியாக நாம் பார்க்க முடிகிறதா? குரு என்பவர் யார்? ஒரு குரு என்பவர் கடவுளால் அழைக்கப்பட்டவர். பிறப்பதற்கு முன்பே கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர். குரு திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவரின் உடலை உணவாக்கி தருபவர், இறைவனின் மக்களுக்காக ஜெபிப்பவர், இறை வார்த்தையை பகிர்ந்து அளிப்பவர், ஆண்டவரின் பெயரால் பாவங்களை மன்னிப்பவர், பிறப்பிலிருந்து இறப்பு வரை இறந்த பின்பும் பணி செய்கிறார். எனவே ஒரு குருவானவர் இன்றி கிறிஸ்தவ வாழ்வில்லை. இதையே அவில தெரசா மிக அழகாக சொல்வார். ஒரு வானதூதரையும் குருவையும் ஒரே நேரத்திலே நான் சந்திக்க நேர்ந்தால் என்னுடைய முதல் மரியாதை அந்த குருவுக்கு தான், பிறகுதான் வானதூதர். ஏனெனில் குரு மட்டும்தான் கிறிஸ்துவின் திருவுடலை எனக்கு பகிர்ந்து அளிக்க முடியும். இதையே ஜான் மரிய வியாணி மிக அழகாக சொல்வார். நான் முன்னிலே சொன்னது போல ஒரு குருவானவர் அன்னை மரியாளை விட சால சிறந்தவர். அன்னை மரியாள் ஒரே ஒரு முறைதான் இயேசுவை இந்த உலகுக்கு தந்தார். ஆனால் ஒரு குருவானவர் ஒவ்வொரு முறையும் திருப்பலை நிறைவேற்றுகிற பொழுது இயேசுவை அவர் இந்த உலகத்திற்கு பெற்றுத்தருகிறார். இப்படிப்பட்ட மகத்துவமிக்க குருக்களை நாம் கடவுளின் பிரதிநிதியாக பார்க்க முடிகிறதா? 2 வத்திக்கான் பொது சங்கம்
அருட்பணியாளர்களின் பணியும் வாழ்வும் என்ற அந்த விதி தொகுப்பு நான்கிலே திருப்பணியாளர்கள் கடவுளின் நற்செய்தியை போதிப்பதை தங்கள் முதல் கடமையாக கொண்டிருக்கிறார்கள். அதாவது இறைவாக்கு போதகர்கள் அருள் அடையாளங்களை கொடுத்து வழிநடத்தக்கூடிய பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். போதிக்கும் பணி, வழிநடத்தும் பணி, புனிதப்படுத்தும் பணி, இந்த பணிகளை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இந்த குருக்கள் மனித பிறவிகள் புனிதர்கள் அல்ல, அவர்கள் வானதூர்கள் அல்ல. இந்த குருக்கள் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள். அன்புக்குரிய திருப்பள்ளி நிறைவேற்றுவது குருக்கள். இந்த குருக்களை நாம் கடவுளின் பிரதிநிதிகளாக நம்மால் பார்க்க முடிகிறதா? குருக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குடும்பங்கள் தான் நிர்ணயம் செய்கிறது. குருக்கள் சரியில்லை என்றால் குடும்பங்கள் சரியில்லை என்று தான் அர்த்தம். அன்புக்குரிய எனவே நல்ல குருக்களை கொடுக்கும் குடும்பங்கள் உருவாக நாம் இன்று ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று குருக்கள் தடுமாற அவர்கள் அல்ல காரணம், இந்த சமூகம் ஒரு காரணம், ஏன் நாம் ஒவ்வொரு விதத்திலும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். நல்ல விளைநிலம் நல்ல விளைச்சலை தரும், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். நம்முடைய குடும்பங்களிலிருந்து குருக்கள் உருவாக நாம் சிறப்பாக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த குருக்களை பற்றி பலவிதமான விமர்சனங்களை நாம் கேட்கின்றோம். நாம் இந்த விமர்சனங்களை நாம் கேட்கிற பொழுது நமக்கு ஒரு பேஸே இல்லாததாக நாம் உணர்கிறோம். இஃப் யூ ஆர் எ கிரிட்டிக் அபவுட் ப்ரீஸ்ட், திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி. நீங்கள் உங்களுடைய குருக்களை பற்றி விமர்சனம் செய்கிற பொழுது உங்களுடைய குடும்பங்களை பற்றி சிந்தியுங்கள். குருத்துவத்தின் ஆணிவே குடும்பம். அதனால்தான் குருக்களை பழித்துரைப்பதால் எந்த பலனும் இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். குருக்களுக்காக ஜெபிப்போம், அதை உருவாக்குற நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இரண்டாவதாக நமக்கு தெரிந்த ஒரு அழகான பாடல், வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் வையகம் இதுதானடா. இது குருக்களுக்கு நன்றாகவே பொருந்தும். அதனால் நம்மள எத்தனை பேர் நம்முடைய குருக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். நம்முடைய குருக்களை உண்மையிலேயே நாம் புரிந்து கொள்ளுகிறோமா? ஒரு சின்ன தவறு நடந்தால் விரைவிலே நாம் விமர்சனம் செய்வோம். சாமியார் நீண்ட பிரசங்கம் வச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? தூங்க வைக்கிறான்னு சொல்லுவோம். சாமியார் சுருக்கமாக மரியாதை ஆற்றினால் சாமியார் மரியாதை தயார் செய்யலை. குரலை உயர்த்து பேசினால் சாமியார் சத்தம் போடுறார். சாதாரணமாக பேசினால் முனைங்கிட்டு இருக்கார், ஒன்றும் கேட்கலை. அடிக்கடி வெளியே போனால் இந்த சாமியார் ஊசுத்துற சாமியார். சாமியார் வீட்டில் இருந்தால் பிடிச்சி வச்ச பிள்ளையார் பொம்மை என்று சொல்லுவாங்க. சாமியார் பங்கு வளர்ச்சிக்கு பணம் கேட்டால் நம்ம என்ன சொல்வோம்? பணம் விரும்பி சாமியார், பணம் பணம்னு பணத்து பின்னாடி போகிறான்னு சொல்வோம். சாமியார் வீடு சந்திக்க போனால் இந்த சாமியார் எப்பவுமே பணக்கார வீடு பார்த்தே போகிறான்னு சொல்லுவோம். வீட்டில் இருந்தால் இந்த சாமியார் வீடே சந்திக்க மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார்னு சொல்லுவோம். பங்கின் வளர்ச்சிக்கு நிதி பற்றி பேசாவிட்டால் இந்த சாமியார் பங்கிலே எந்த வளர்ச்சியும் எங்களுடைய பங்கில் எந்த வளர்ச்சியும் என்று சொல்லுவோம். ஒரு இளமையான குரு என்று சொன்னால் இந்த சாமியாருக்கு அனுபவம் பத்தாது. ஒரு முதிய குருவை வந்து பங்கில் கொண்டு போட்டால் ரிட்டையர்ட் ஆகி ஓய்வெடுக்க வேண்டிய சாமியார் இங்கே போட்டு எங்கள் உயிர் எடுக்கிறான்னு சொல்லுவோம். பூசையை சரியான நேரத்தில் ஆரம்பித்தா 2 நிமிஷம் தாமதம் ஆரம்பித்தா குறைஞ்சா போயிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். 2 நிமிஷம் தாமதமாக துவங்கினால் இந்த சாமியார் எல்லாரையும் காக்க வைக்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு குருவானவர் இருந்தால் மட்டும் இந்த சாமியார் மாதிரி ஒரு சாமியாரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்று, இந்த சாமியார் சரியில்லை. எல்லா சாமியாருமே பங்கு வரும்போது நல்லதாக வர்றாங்க. சாமியார் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார்? அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நம்ம தான். தொடக்கம் நல்லா தான் இருக்கிறாங்க, அப்புறம் என்னாச்சு? அன்புக்குரியவர்களி, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அந்த பாரிஸ் கவுன்சில் அந்த குரூப்பில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஒரு குருவானவர்னா யார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குருத்தம்னா என்ன?
குருத்துவம் என்பது துறவு அல்ல, உறவு. குருத்துவம் என்பது கடமை அல்ல, கடன். குருத்துவம் என்பது அம்பு அல்ல, அன்பு. குருத்துவம் என்பது அலங்காரம் அல்ல, ஆன்மீகம். குருத்துவம் என்பது சுமை அல்ல, சுகம். குருத்துவம் என்பது தனிமை அல்ல, இனிமை. குருத்துவம் என்பது தரம் அல்ல, வரம். குருத்துவம் என்பது மணிமுடி அல்ல, முள்முடி. குருத்துவம் என்பது பொறாமை அல்ல, பொறுமை. குருத்துவம் என்பது தம்பட்டம் அல்ல, தன்னடக்கம். குருத்துவம் என்பது சாதனை அல்ல, சோதனை. குருத்துவம் என்பது தாழ்வு அல்ல, வாழ்வு. குருத்துவம் என்பது யோகம் அல்ல, தியாகம். குருத்துவம் என்பது தானம் அல்ல, நிதானம். குருத்துவம் என்பது தொண்டேற்பு அல்ல, துண்டாற்றல். குருத்துவம் என்பது ஆதாயம் அல்ல, ஆன்ம நேயம். இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கைதட்டுற மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். அன்பார்ந்தவளே, சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்மள எத்தனை பேர் நமக்காக பணி செய்யக்கூடிய நம்முடைய குருக்களை வந்து உண்மையாக வந்து நேசிக்கிறோம். அவர் வந்து நம்முடைய வீட்டில் உள்ள ஒருவர், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் என்று அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறதா? இந்த நாளில் மிக சிறப்பான விதத்தில் நம் நம்முடைய குருக்களுக்காக ஜெபிப்போம். இரண்டாவதாக, திருப்பலியினுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் எல்லோருமே கடந்த இருக்கிற ஒரு மாதம் லாக்டவுன் என்ற பேரில் வீட்டில் முடங்கி போய் கிடக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, இன்றைக்கி தெரியுது திருப்பலியுடைய முக்கியத்துவம் என்னென்னு ஃபாதர் சொல்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் திருப்பலியிலே பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்ம அந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்தியிருக்கிறோம்? தகுந்த தயாரிப்போடு நாம் திருப்பலியிலே நாம் பங்கேற்றிருக்கிறோமா? அன்பார்ந்தவளே, ஒவ்வொரு முறையும் இந்த பீடத்திலே செலுத்தப்படக்கூடிய திருப்பலி அந்த ஆண்டவர் கல்வாரி மலைமேல் நிறைவேற்றிய அந்த தியாக திருப்பலி என்று நாம் அறிந்திருக்கிறோமா, விசுவசிக்கிறோமா? இதைத்தான் அந்த இரண்டாம் வாசகத்திலே தூய பவுலடிகளார் மிக அழகாக சொல்வார். ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்கிறார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் திருநிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகி பெறும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு தம்முடைய உயிரையும் உடலையும் ஆன்மாவையும் தம் அன்பு செய்த நெஞ்சங்களுக்காக அவர் பங்கிட்டு அளிக்கின்றார் என்பதை நாம் நினைவுள்ள வேண்டும். அத்தகைய உணர்வோடு மட்டுமே நாம் திருப்பலிக்கு தயாராகி வர வேண்டும். குருவுடன் கூடி நாம் குடும்பமாய் இறைமக்கள் நினைந்து நிறைவேற்றக்கூடிய அந்த பலியில் ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த திருப்பலி. ஒரு இடத்திலே ஒரு குருவானவர் இருந்தார். அவர் பலி செலுத்தக்கூடிய நேரத்திலே மக்கள் பேசிக்கொண்டு அலட்சியமாக நிற்பதை கண்டாலும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஒரு நாள் அந்த ஆலயத்தை சார்ந்த பக்தர்களோட வந்து திருப்பலியின் நடுவிலே மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள், நீங்கள் ஏதாவது சொல்லலாமே, கொஞ்சம் அவங்கள வந்து பூசையில் அதட்டி வைக்கலாமே, அதட்டி வச்சா அந்த மக்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், நான் திருப்பலி செலுத்தும் போது, திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது பிறருடைய ஆரவாரங்களையும் துளிகளையும் கவனிப்பதில்லை, மேலும் திருப்பலி ஒப்பு கொடுக்க வருபவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கவும் பிறருக்கு இடையராகவும் இருக்க மாட்டார்கள். இதற்காக கோவிலுக்கு வருகிறோம் என்று அறியாதவர்களை திருத்தும் நேரமாக அந்த திருப்பலியை நான் எடுத்துக்கொள்வதில்லை என்று சொன்னார். அனுப்புகிற இன்றைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைவில் கொள்வது, இது என்னுடைய முதல் திருப்பலி, கடைசி திருப்பலி, ஒரே திருப்பலி என்ற உணர்வோடு தான் திருப்பலியை நான் நிறைவேற்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இரா உணவிலே எல்லா சீடர்களுமே அவரோடு இருந்தார்கள். ஆனால் யூதாசுக்கு மட்டும் கடைசி வரை அவரோடு இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் கிடைக்கவில்லை. அவனுடைய மனம் எப்படி இயேசுவை காட்டி கொடுப்பது என்பதிலும் 30 வெள்ளி காசுகளை பெறுவதுதான் இருந்தது. நம்மளும் பலரும் இந்த யூதாசை போல்தான் பலவிதமான தேவையற்ற சுமைகளை திருப்பல் நேரங்களிலே தோளிலே சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு வருகின்றோம். அன்றாடம் செய்து முடிக்க வேண்டிய பணிகள் உண்டாகத்தான் இந்த திருப்பலியை நாம் பார்க்கின்றோம். நிறைய பேர் நம்ம சொல்றது, திருப்பலியிலே நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கேற்கலனா சாமி குத்தாயிரம், நற்கண்ண வாங்கலனா ஏதோ இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த திருப்பலியுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து அந்த திருப்பலி நாம் பங்கேற்கிறோமா? திருப்பலியிலே கலந்து கொள்ள வருபவர்கள் 10 நிமிடத்திற்கு முன்பே வந்து திருப்பிடத்தின் முன்பாக அமர்ந்து நம்மையே கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்தட வேண்டும், ஒரு தகுந்த தயாரிப்பு வேண்டும். என்னுடைய தாத்தா சிறுவனாக இருந்த பொழுது நற்குணை உட்கொள்வதற்கு முன்பாக சொல்லக்கூடிய ஜெபம் ஒன்றை சொல்வார், இயேசுவே என் தெய்வமே என் உள்ளத்தில் எழுந்து வாரும், ஆயின் அன்பே என் உள்ளத்தில் எழுந்தொழி வாரும், நீர் ஒரு நாளிகை தாமதம் செய்வது எனக்கு ஒரு வருடம் போல இருக்கிறதே சாமி, தாமதம் செய்யாதையும் சீக்கிரமாக வாரும் என்று ஜெபித்த பின்புதான் நற்கண்ணை உட்கொள்வார்களாம். ஆத்மார்த்தமான உணர்வு, அந்த தீராத அந்த பேராவும் இருந்தால் திருப்பலியை நாம் முழுமையாக நாம் ஒப்புக் கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்து திருப்பலியை இந்த லாக்டவுன் இந்த பீரியடில் திருப்பலியிலே பங்கேற்க பல இடங்களிலிருந்து பல ஊடகங்கள் நமக்கு பல வாய்ப்புகளை தருகிறது. தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, பல அலைவரிசைகள் வழியாக நாம் விரும்புகிற நேரத்திலே பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த திருப்பலியை பங்கேற்பதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் உண்மையிலேயே இந்த வாய்ப்பை நாம் இந்த நாட்களில் பயன்படுத்தியிருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த நாட்களிலே திருப்பலியின் உள்ள அந்த அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த உன்னத பலியிலே கிறிஸ்து தாமே கடவுளின் தலைமைக்குருவாக இருக்கிறார். அதே சமயம் அவர் பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனிதர்களைப் போல் இருந்தார். அவர்களை சகோதரர் என்று அழைக்க அவர் வெக்கப்படவில்லை. நம்மோடு இப்படி உறவாட வந்த அவர் கொடுத்த இந்த சமத்துவ உரிமையை தான் மற்ற மனிதர்களை, அதாவது நம்மை அவருடைய உன்னத குருத்துவத்திலே பங்கெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் வழியையும் நமக்கு கொடுக்கிறது. எப்படி இந்த குருத்துவத்திலே இறை மக்கள் நாம் அனைவரும் பங்கெடுப்பது, இதைத்தான் புனித பேதுரு எழுத இந்த முதல் கடிதத்தில் 2:4-5 உள்ள இறைவாத்திலே இவ்வாறு சொல்வார், கடவுளுக்கு உகந்த ஞான பலியால் காணிக்கை பங்கு பெறும் உரிமை பெற்றுக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புது குருத்துவத்தை தான் அதே கடிதத்தில் 2:9 எதில் இந்த புது குருத்துவம் அடங்கி இருக்கிறது என்றால், ஏற்கனவே நாம் பார்த்தது போல அந்த வாழ்க்கை பலியில் அடங்கியிருக்கிறது. இந்த வாழ்க்கை பலி என்ன? இந்த பேதுரு 2 திருமுகத்தில் அந்த முதல் திருமுகம் 2:9 நற்செய்தியின் மதிப்புகள் படி வாழ்வது, இறைவனின் அந்த வல்ல செயல்களின் வாழ்விலே சார்ந்து பகிர்வதுதான் இந்த வாழ்க்கை பலி என்று சொல்வார். உதாரணமாக ஒரு குழந்தை இறந்துவிடும் போல இருக்கிறது, கையிலே காசுலே 1,000 ரூபாய் கொடுத்தா திருப்பி கொடுக்குறேன்னு கேட்டு ஒருவர் கண்ணீர் விடும்போது சாப்பாட்டை வைத்திருக்கிற பணத்தை கொடுப்பதுதான் வாழ்க்கை பணி. சம்பளம் மேசை மேல் அந்த கிம்பில மேசைக்கடியில் என்று இருப்பவர் மத்தியிலே நான் கிறிஸ்தவன், சம்பளத்துக்கு வந்த வேலை செய்வன் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை பலி. இருக்கும் உணவை எல்லாம் தன்னுடைய 4-5 குழந்தைகளுக்கு போட்டுவிட்டு வெறும் சோற்று நீரை குடித்து விட்டு படுத்துவிடும் தாய் செய்வதுதான் வாழ்க்கை பணி. என்னை தரக்குறவாக அனைவன் பேசிவிட்டானே, இருந்தாலும் நான் அவனை மனதார மன்னித்துவிடுவேன் என்று சொல்வதுதான் வாழ்க்கை பலி. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியே நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்கின்றோமா, வாழ்ந்து காட்டுகிறோமா? 3வதாக, இயேசு ஆண்டவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். இயேசு ஆண்டவர் தன் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார், எல்லாருடைய பாதங்களை கழுவுகின்றார். இயேசுக்கு தெரியும் யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று, அவன் முன்னாடியே போய் மண்டிட்டு அவனுடைய கால்களையும் கழுவி முத்தமிடுகிறார். அவன் முன்னாடி போய் அவர் சொல்லலை, நீலா மனுஷனா, தன்னை காட்டி கொடுத்தவனையும் தன்னை மறந்தளித்தவனையும் இயேசு அன்பு செய்கின்றார். அன்பாதவளே,
இந்த புனித வியாழன் இந்த நாள் நாம் மன்னிக்க வேண்டிய நாள். நம்முடைய குடும்பங்களிலே ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டிய நாள். இதை நம்முடைய இல்லங்களில் நாம் செய்யலாம். கணவர்களே, மனைவிகளே, பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவருடைய முன்னிலையிலே மண்டியிடுங்கள். அன்பின் வெளிப்பாடான இந்த செயலை நீங்கள் இன்று நீங்கள் செய்யுங்கள். நம்முடைய ஆலயங்களிலே இந்த நிகழ்வு இன்று நடக்காமல் இருக்கானால் நம்முடைய குடும்பத்திலே நாம் இதை நடத்தலாம். நம்முடைய வீட்டிலே நாம் இருக்கிற பொழுது கணவன் மனைவியுடைய காலடிகளை கழுவலாம். மனைவி கணவனுடைய காலடிகளை கழுவலாம். பிள்ளைகள் பெற்றோருடைய காலடிகளை கழுவலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய காலடிகளை கழுவி இந்த அன்பை நம்முடைய அன்பின் வெளிப்பாட்டை நம்முடைய குடும்பத்திலே நாம் கொண்டாடலாம். எனவே இந்த நாளிலே ஒருவர் மற்றவருடைய முன்னிலையிலே நாம் மண்டியிட நாம் தயங்க வேண்டாம். எனவே அன்பாந்தவர்களே, அன்பின் வெளிப்பாடான நற்கருணை, குருத்துவம், இந்த பாதம் கழுதுதல், இந்த மூன்றுகளுமே நம்முடைய வாழ்வாக மாறட்டும். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை லாக்டவுன் என்ற முன்னிலையிலே நாம் முடங்கி போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நாம் ஒவ்வொருவருமே வாழும் நற்கருணைகளாக வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். அன்பாந்தவர்களே, நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகளை சிறப்பாக நம்முடைய குருக்களுக்காக, அகில உலக திருச்சபைக்காக, கொரோனா வைரஸ் வியாதியால் பல துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நீர் பெயர் சொல்லி அழைத்து தகுதியை அளித்து தகுந்த விதத்தில் காத்து வரும் எம் திருவவை பணியாளர்கள் உமது ஆசியால் நிரப்பப்பட்டு தங்கள் குருத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்து பணியிலும் பண்பிலும் சிறந்த விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவிருந்திலிருந்து எம்மை தேற்றும் இறைவா, உம் திருமகன் இன்று நிறுவிய ஒப்பற்ற அருளடையாளமாகிய தூய நற்கருணையின் ஆற்றலை நாங்கள் நன்கு உணரவும் அதை மதித்து போற்றவும் அதை உட்கொள்ளவும் நாங்கள் உம் திருமகனை போன்று அன்பு பணிகள் புரியவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மடி சுவடுகளை பின்தொடர்ந்து உமது பணியை செய்ய தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற குருக்களுக்காக வேண்டுகின்றோம். நீர் குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்நாளில் அவர்கள் தங்களின் பணி வாழ்வில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களையும் பொறுமையுடனும் இன்முகத்துடனும் ஏற்றுக்கொள்ள தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான இறைவா, இஸ்ரவேல் மக்களை நீர் வியத்தகு முறையில் பாதுகாத்து வழி நடத்தியதை இன்றைய வாசகத்தின் வழியாக கேட்ட நாங்கள் நீங்கள் எம்மை பரிவுடன் காத்து வருகிறீர் என்பதை உணரவும் அடிமைத்தனம், பாவம், இருள் ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று
உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காக மன்றாடுகின்றோம். அனைத்து நாட்டையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நற்சுகம் கிடைக்கும்படியாகவும் நோய் மேலும் பரமாமல் இருக்க வேண்டியும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். மிக சிறப்பானுவத்திலையும் இந்த நாளிலே நம்முடைய பங்கு தந்தைகளுக்காக சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவர் கொடுத்த இந்த பணியை தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல முறையிலேயே சிறப்பாக வழிநடத்த சிறப்பாக அவளுக்காக வேண்டுவோம். இது இந்த நாளிலே நாம் நம்முடைய பங்கு ஆலயத்திலே திருப்பிள்ளை பங்கேற்க முடியாவிட்டாலும் கூட நம்முடைய வீடுகளிலிருந்து இந்த திருப்பிள்ளை நாம் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தாழ்ச்சியோடு ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவக்கூடிய கணவன் மனைவியுடைய, மனைவி கடனுடைய, பிள்ளைகள் பெற்றோருடைய, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கால்களை கழுவி நாம் இந்த பாஸ்கா விழாவை நம்முடைய குடும்பத்திலே அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட சிறப்பாக ஜெபிப்போம். நாம் யாராருக்கெல்லாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ, வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ, அவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த கொரோனா வைரஸ் வியாதியால் பல துன்பங்களுக்கு உள்ளாகி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த வைரஸ் வியாதியால் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் இறைவன் நித்தியிலே பாட்டி கொடுக்க சிறப்பாக ஜெபிப்போம். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள், இந்த நாட்களிலே ஆண்டவதாமை உள்ள காடுதலாக இருந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை இறைவன் தர சிறப்பாக வேண்டுவோம். வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம். பல இடங்களிலே தனிமையிலே மேலை நிமித்தமாக வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய ஊருக்காக ஜெபிப்போம். ஆண்டவதாமை அவளை பராமரித்து காத்து வழிநடத்த சிறப்பாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகி எங்கள் அன்பு தெய்வமே, குருத்துவத்தை ஏற்படுத்திய, நற்கரணை ஏற்படுத்திய இந்த மகிழ்ச்சியான நாளிலே அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு குருக்களை கொடையாக கொடுத்திருக்கிறீர். திருப்பலியின் மகத்துவத்தை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கை சூழலிலே இதோ எங்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் எங்களுடைய கண் முன் வைத்து நாங்கள் ஒவ்வொருவருமே வாழும் நற்கரணைகளாக, மற்றவருக்காக தேவையில் இருப்பவர்களாக எங்களையே நாங்கள் உடைத்து பிறருடைய நலனுக்காக உடைபட எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியுள்ளோம். இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக கண்ணும் கருத்துமாக வழி நடத்தியுள்ளோம். எந்த விதமான தொற்று நோயும் எங்களை தாக்காமல் எங்களை நீர் பராமரித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் வழியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் வழியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியென. வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியென. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். Thank you.
ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றீர். ஆபேல் தந்த பலி என எனில் சிறந்ததையே தருகிறேன். ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றீர். ஆபேல் தந்த பலி என எனில் சிறந்ததையே தருகிறேன். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில் தானே. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியென. வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியென. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுதி பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியை நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறி நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகு. ஆன்மாவோடும் இருப்பாராகு. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ளை இல்லாமல் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். முள்ளமையான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் முதலில் தம்மையே உமக்கொப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய பிரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா கனிவுமிக்க தந்தையே இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தி எழும் உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆகிய நீதிநாதனுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய ஆகியோரையும் நினைவுறுந்தளும். மேலும் இங்கே கூடியிருக்கிற அனைவரையும் நினைவுறுந்தளும். சிறப்பாக இந்த நாளிலே இந்த இரா உணவு திருப்பலிலே பங்கேற்க முடியாமல் தங்களுடைய இல்லங்களிலிருந்து வாஞ்சியோடு ஜபிக்கிற என்னுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் அப்படி குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதல் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் இன்றும் கண்ணியமான மாட்சி மிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவராகிய புனித யோசேப்பையும் திருத்தூதர்களையும் மறை சாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரியா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிலிப்பு பத்லமேயு மத்தையோ சீமோன் ததையோ லீனஸ் கிளீட்டஸ் கிளமந்து சிக்ஸ்தூஸ் கொர்னேலியூஸ் சிப்ரியான் லாரன்ஸ் ஜான்பால் கோஸ்மாஸ் தமியான் ஆகியோரையும் வணக்கத்தோடு நினைவுகூறுகின்றோம். இவருடைய பேர் பயன்களாலும் வேண்டுகளாலும் நாங்கள் யாவற்றிலும் உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்கள் உம்முடைய குடும்பம் முழுவதும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணிந்த இந்த நாளில் இக்காணிக்கைகளை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்திரலும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்திரலும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திரலும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக.
அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இன்று வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியவின் எழில் மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவர் மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தை, முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடன் கண்ணூக்கீரலும் நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமியின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெலுக்கசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உள்ளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர்கள் தம் திரு கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புமிகு மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பு இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று உம்மை பணிந்து வணங்குகின்றோம். திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க திருவுடலையும் திருத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக் கொள்ள செய்திடலும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்த ஒவ்வொருவரையும், எங்களுடைய பங்கிலிருந்து இறந்த ஒவ்வொருவரையும் மிக சிறப்பான விதத்திலே இந்த கொரோனா வைரஸ் வியாதியால் தொற்று நோயால்
அகில உலகம் என்றும் உயிர்த்த உயிர்நீத்த உயிரிழந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுந்து அவளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவளுக்கு கிறிஸ்துவின் நிலைப்பார் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இனத்தையும் ஈண்டிட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாவிகளாகியும் அடியா நாங்களும் உமது பேரிலக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூர்களும் மறை சாட்சிகளும் ஆகிய திருமுழுக்கு யோவான், மத்தியா, பர்னபா, இஞாசியார், அலெக்சாண்டர், மாஸ்லினோஸ், பீட்டர், பெலிசித்தி, பெர்பேத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோடனும் உன் புனித அனுடனும் எங்களுக்கு பங்களித்திருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாக ஆண்டவரை நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உயிர்த்து ஆசி அழைத்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையாவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. பெரிய கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை
அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளபடி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம்முடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் நினைவிட வைத்து நான் இன்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்து தோன்றி நிற்க செய்தளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நற்கரணை ஏற்படுத்தியவர், குருத்துவத்தை ஏற்படுத்தி குருக்களை நமக்கு கொடுத்தவர். நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க, நாம் இருக்கிற நம்முடைய இல்லங்களை ஆசீர்வதிக்க இது ஆசைப்படுகிறார். இந்த நாளிலே நம்மை தேடி வருகிறார். இவரே இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊருரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, குருதி அருந்தி என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா, இறைய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. கன்னத்தில் அறிந்தாள் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தாள் நன்மை செய்யச் சொன்னே, கன்னத்தில் அறிந்தாள் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தாள் நன்மை செய்யச் சொன்னே,
இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வேறு வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், வேறு வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன், இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. பணிவிட பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே, பணிவிட பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே, வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டே, உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டே, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இராவுணவு திருப்பலியில் நாம் பங்கேற்று ஜெபித்திருக்கிறோம். இன்று நாளிலே நாம் நற்கரணை ஆண்டவருக்கு ஒரு சில மணித்துளிகள் நாம் ஆராதனை செய்துவிட்டு இறுதியாக நற்கரணை ஆண்டவரை நாம் நற்கரணை பேழைக்குள் வைத்து அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். இந்த நாள் முழுதுமே நீங்கள் வீட்டில் இருந்தவாறு தொடர்ந்து நீங்கள் இயேசுவின் பாடுகளை நீங்கள் சிந்தித்து தியானிக்குமாறும், குடும்பமாகவே இணைந்து ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நாள் முழுவதுமே நீங்கள் இயேசுவின் பாடுகளை அதிகமாக சிந்தித்து தியானிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை வழக்கம் போல நாம் காலையிலே திருச்சிலுவை பாதை நம்ம வீட்டிலிருந்தே நாம் பங்கேற்போம். சரியாக 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய வழிபாடுகள் நேர்வழியாக ஒளிபரப்பப்படும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திருப்பாடுகளின் வெள்ளி திருச்சடங்கை சிலுவை பாதையை நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்த்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வதி பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக் கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நினைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. அனைவரும் முழந்தால் படியிட்டவாறே நற்கரணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம்.
தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர் போர்ப்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே ஏத்தனை வழிகளில் உமதன்மை எம்பீத்தமை நீராட்கொண்டே அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே இளமையின் பொழிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழதை புரிவே அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே அன்புக்குள்ளே இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் தூங்காவனத்திலே அந்த கிறிஸ்தவனை தோட்டத்திலே பட்ட அந்த பாடுகளை சிந்திக்கிற தியானிக்கிற இந்த இரவிலே மிக சிறப்பானவத்திலே கொரோனா வைரஸ் வியாதியால் துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களை பாடுகளின் ஆண்டுவிட நாம் புடைப்போம். இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆலயங்களுக்கு சென்று இந்த வழிபாட்டிலே நாம் பங்கேற்க முடியாவிட்டாலும் கூட இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இல்லத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தை சந்திக்கிறார். நற்கருணை ஆண்டவருடைய அந்த ஆசிரை நாம் தாழ்ச்சியோடு மிகவும் பக்தியோடு நாம் பெற்றுக்கொள்வோம். பாடுவாய் நாவே அந்த பாடல் பாடுகிற பொழுது அந்த ஆசீர் சிறப்பு ஆசீர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பவனி நடைபெறவிட்டாலும் கூட இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களுடைய வீட்டை சந்திக்கிறார், நீங்கள் இருக்கிற இடத்தை சந்திக்கிறார், உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆசிரை நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளுங்கள். பக்தியோடு பாடி ஜெபிப்போம். Love.
பீத்து அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவும் வியக்கும் முறையில் முடிக்கலானா. இறுதி உணவை அருந்த இரவின் சகோதரர்கள் யாவரோடு அவர் அமர்ந்து நியமன உணவை உண்ப நியமன அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் பன்னிரண்டு சீடருக்கு தம்மை தாமே அருளினாரே வார்த்தையானவர் வார்த்தையாலே உண்மையாப்ப அதனை சரீரம் ரசமும் கிறிஸ்து ரத்தமாகும் மாற்றம் இது நம் மனித அறிவை போற்றிலும் கடந்ததெனினும் நேர்மை உள்ளம் உறுதி கொள்ள நீ விஸ்வாசம் ஒன்றே போதும். வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உன் திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Oh.